வெல்கம் டு என்னென்ன பண்றாம் பாருங்க ஷோ. இது நான் உங்கள் விஜய் சௌமியா. நான் உங்கள் விஜய் விஷ்ணுப்ரியா. இன்னைக்கு நம்மளோட என்னென்ன பண்றாம் பாருங்க ஷோல ஃபர்ஸ்ட் காசிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோல நடிச்ச ஒருத்தவங்க சின்ன திரையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பெருசா ஒன்றும் கிடையாது, பட் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களா, நடிச்சா நான் ஹீரோயினா தான் பண்ணடிப்பேன், அக்கா ரோல் தங்கச்சி ரோல் நோ, நடிச்சா ஹீரோயினி மட்டும்தான். என்ன சொல்றாங்களா டைரக்டர்லாம், நீங்கெல்லாம் ஹீரோயினி மெட்டீரியலே இல்லை மேடம் அப்படின்னு சொல்றாங்களாம். அதெல்லாம் கேட்டு கூட வந்துட்டு, இல்லை இல்லை நான் நடிச்சா ஹீரோயினியா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன திரையில இருக்க நிறைய சான்சஸையும் விடுறாங்களாம். இவங்களுக்கே அவங்க வந்துட்டு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதா. இவங்க என்ன பண்றாங்களாம், இவரு உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காராம் சின்ன திரையில, அவரையும் கூப்பிட்டு வந்து அவரை ஹீரோ ஆக்க சொல்றாங்களாம். இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஒரு படம் நடிக்கிறதா இருக்காங்க போல. என்னதான் நடக்குதுன்னே புரியலங்க. நடிச்சதே ஒரு படத்துல தான் தங்கச்சியா நடிச்சாங்க, அதுலயும் டைரக்டர் பேச விடாம பண்ணிட்டாரு. முதல்ல வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்புல நடிக்கிற திறமைய காமிக்கணும், அதுக்கப்புறம் நான் ஹீரோயினா நடிப்பேன், அவரு கூட தான் நடிப்பேன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. இதெல்லாம் கேட்க எப்படி இருக்கு தெரியுமா, எங்கங்க கேட்க முடியுது. அடுத்த காசிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடிகை இருக்காங்க, நடிகைன்னு சொல்ல முடியாது, ரெண்டு சீரியல்ல ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. அதுலயும் அந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸே ஆகல. ஆனா அதுக்கப்புறமா ரியாலிட்டி ஷோல வந்தாங்க. ரியாலிட்டி ஷோல வந்து என்ன பண்ணாங்க, காதல் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதோட விட்டாங்களா, இப்ப பழையபடி இன்ஸ்டாகிராம்ல கிளாமர் போஸ்ட் தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா, சமந்தா அவர்களை காப்பி அடிச்சு சில விஷயத்த பண்ணி ட்ரெண்டிங்ல இருக்காங்க. என்னங்க சொல்றது, யார் என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை. நீங்க சமந்தா இப்படின்னு சொல்றீங்க, இன்னொருத்தவங்க இருக்காங்கங்க. ஆக்சுவலா இதை நான் காசிப்னு சொல்றதை விட கொஞ்சம் பெருமையான விஷயமா தான் சொல்லணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் புரணி பேசிட்டே இருந்தா யாராவது ஒருத்தவங்க நல்லது பண்ணாதையும் சொல்லணும் இல்ல. இல்லைன்னா கல்யாணம் ஆன ஒரு நடிகைங்க, 26 தான் ஆகுது. இவங்களும் வந்துட்டு ஒரு முன்னணி நடிகை, இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவரும் ஒரு முன்னணி நடிகர் தான், ஓகேவா. ஆனா வந்துட்டு கொஞ்சம் நிறைய வயசு வித்தியாசத்துல இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க சொல்றாங்க டைரக்டர் கிட்ட, நீங்க என்ன படம் வேணாலும் கொடுங்க, ஆனா வந்து நான் ரொம்ப ரொமான்ஸ் சீன்ஸோ ரொம்ப செக்ஸியாலாம் நடிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை வந்திருக்கு, நான் என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவா பேசுறாங்களாங்க. இந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்கிறது கண்டிப்பா வந்து இருக்காங்க இருக்காங்களா. ஆனா இதே இதுக்கு ஆப்போசிட்டாவும் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆக்டர் கூட தான் கல்யாணம் ஆச்சு. இவங்களும் ஒரு முன்னணி கதாநாயகி அப்படின்னே சொல்லலாம். ஆனா இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிளாமரையே அதிகமா காமிக்க ஆரம்பிச்சாங்க. ரீசெண்டா கூட வெப்சீரீஸ்லாம் இவங்களோட கிளாமர் சீன் தூக்கி விட்டுருக்கோம். இப்ப இவங்க என்ன பண்றாங்களாம் தெரியுமா, மும்பையில தான் இவங்களுக்கு நிறைய ஷூட்டிங் இருக்கும், அதனால மும்பையில கண்டிப்பா ஒரு பங்களா வேணும்னு கேக்குறாங்களாம். இவங்க கிட்ட இருக்க பங்களாலாம் பத்தாதா, இப்ப டைரக்டர்ஸ் தான் தனியா ஒரு பங்களா வாங்கி கொடுக்கணுமா, அப்படி பங்களா இருந்தாதான் நடிப்பாங்களாம். இது கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு, மாப்பிள்ள சொம்பு இருந்தாதான் தாலி கட்டுவாரான்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி பங்களா இருந்தாதான் படத்துல நடிப்பாங்களாமா. இவங்களுக்கு பங்களாவும் தேவையில்லை, நடிக்கவும் தேவையில்லை, வீட்டிலேயே இருக்க சொல்லுங்க. ஆக்சுவலா இன்னொரு ஒரு விஷயங்க, நெக்ஸ்ட் காசிப் என்னன்னா, உங்களுக்கு இந்த ஒல்லி நடிகர் பத்தி தெரியுமா, நம்ம கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போயிருக்கான். நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, என்னம்மா இப்படி பண்ணிட்டே, நான் உங்க கூட சேர்ந்து இன்னும் 2-3 படம் நடிக்கலாம்னு நினைச்சேன், வேஸ்ட் பண்ணிட்டே. அவர் வேற எதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காரு போல. அந்த பொண்ணுக்கு அது புரிஞ்சிருக்கணுமே. இதெல்லாம் விட்டு அந்த பொண்ணு, எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு வந்து சினிமால கரியர்ல ரொம்ப பெருசா வளரணும்னு சொல்லி லூஸ் மாதிரி நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடுச்சாங்க. எதுக்கு இவருக்கு இந்த வேலை சொல்லுங்க. இதெல்லாம் வந்து சகுஞ்சம் தானே, அந்த ஒல்லி நடிகரால எத்தனை பேரோட வாழ்க்கையும் குடும்பமும் நாசமா போச்சு, நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். அதெல்லாம் உண்மைதாங்க, இன்னும் யாரும் ஆனா திருந்தல, அது திருந்தவே மாட்டாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கோயில் கட்டினாங்க, அதுலேயும் நம்ம குஷ்பு அவர்களுக்கு மட்டும்தான் கோயில் கட்டினாங்க. சரி, நம்ம குஷ்புவாக வந்து நிறைய படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே இவங்க நுழைஞ்சாங்க. முதல் படத்தில் வெறும் ஒரு பாட்டு மட்டும்தான் ஹிட் ஆயிருக்கும், நடிப்பு கூட அந்தளவுக்கு இல்லை தான். ஆனால் இவங்களுக்கு அதுக்குள்ளே கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல, நம்ம தமிழ் பசங்களுக்கு அறிவே இல்லைங்க. சென்னையிலேயே கட்டி வச்சுருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க விட்டுட்டு இவங்களை போயிட்டு. இருக்கிற கோயிலையே பராமரிக்க முடியலையா, இதில் ஹீரோயின்ஸ்க்கெலாம் கோயில் கட்டினா நாடு தாங்குமா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, எல்லாம் நம்ம தலையெழுத்து தான். என்னங்க எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குல்ல, பயங்கர கோயில் இன்னொன்று ரொம்பவே சர்ச்சையாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரியாலிட்டி ஷோ மூலமா வந்து ரொம்பவே சர்ச்சைக்குள்ளானவங்க தான். அன்பு மட்டும்தான் வெல்லும்னு சொல்லி ரொம்ப போராட்டம்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க சும்மா இருந்தாங்களா, இவங்களுக்கு ரொம்பவே நெகட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் இவங்க சோஷியல் மீடியாவில் அடங்கவே இல்லை. யூடியூப்ல அந்த டூர் காமிக்கிறேன், இந்த டூர் காமிக்கிறேன், பாத்ரூம் டூர் வரைக்கும் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அதோட நின்றாங்களா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணியிருக்கணும், நியாயமா ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும், ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருக்குமா, இப்போ அதையும் ஒரு டூர்ன்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டு அதையும் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடு எங்கே தான் போகுது, பாத்ரூம் டூரையும் பார்த்தாச்சு, இப்போ ஹாஸ்பிட்டல் டூர்னு வேற ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, என்னென்ன தான் பண்ணுறாங்களோ. ஆக்சுவலாக அங்கே இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறது காரணம் என்ன தெரியுமா, நம்ம மக்கள் தாங்க. அதுக்கு போய் 5 மில்லியன் 10 மில்லியன்னா அவன் ஜாலியாக என்னெல்லாம் காட்ட முடியுமோ எல்லாம் காமிச்சுட்டு தான் இருப்பான். சரி ஓகே, எனக்கு உடம்பு சரியில்லை, ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, அதுக்கும் போஸ்ட்டை போட்டு விளம்பரம் பண்ணால் என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள். அப்படி இருக்கு நம்ம நிலைமை. இவ்வளோ நேரம் ஒரு சிலரை பற்றிலாம் நிறைய காசிப்ஸ் நாங்கள் உங்ககிட்ட பேசியிருப்போம், ஆனால் அதெல்லாம் யார் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினி லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.